அதிர்ஷ்டம் பல வழிகளில் இருந்தும், மலையை தாங்கும் மன வலிமை இருந்தும், உயிர் கொடுத்து போராடும் உழைப்பு இருந்தாலும், வாழ்க்கையில பணம், நிம்மதி, சந்தோஷம், இதையெல்லாம் பார்க்க முடியாம பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, அசிங்கங்களுக்கு மேல் அசிங்கம், அவமானங்களுக்கு மேல அவமானம், நிலையில்லாத வாழ்க்கை, வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கிற என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் மூச்சை நன்றாக இழுத்து வெளியிடுங்கள், உங்களை அசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஏன்னா கடவுள் மேல இருந்து உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்ல போறதில்ல, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களது பிரச்சனை என்ன, அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு ஞானத்தையும் ஒரு வலிமையையும் ரகசியத்தையும் சொல்ல போகிறார். அப்ப தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கையில இனிமே எல்லாமே ஜெயம்தான், இனிமேல் வெற்றிக்கு தடையில்லை. தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கையில தோல்விக்கு இடமே இல்லை. ஒரு முறை சந்தோஷமா கையை தூக்கி நாங்க ஜெயிக்க போறோம் அப்படின்னு கத்துங்க. இப்ப இல்ல நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கையை தூக்கி நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு கத்துவீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வீடியோ கண்டிப்பா உருவாக்கும். ஏன்னா ஏனோ தானோ இந்த வீடியோ வந்து பாத்துருக்க மாட்டீங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும் வாழ்க்கையில, அப்பதான் இந்த வீடியோ உங்க கண்ணுக்கே தெரியும். எல்லாமே இறைவன் செயல். என்ன இது போல ஒரு வீடியோவை உருவாக்க வைத்தது அந்த இறைவன். இது எல்லாமே ஒரு டிசைன். நம்ம வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது முன்பே எழுதப்பட்டு விட்டது. தலையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கணும் அப்படிங்கிற தலையெழுத்துன்னு சொல்லுவாங்களா, அது முன்பே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. அதனால அதன்படிதான் நாம நடப்போம். அதனால நண்பர்களே, இந்த வீடியோவை உருவாக்க வைத்தது அந்த இறைவன், இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறதும் அந்த இறைவன் தான். தனுசு ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில அடிச்சு சொல்றேன், இந்த வீடியோ மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், இதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க பட வேண்டாம். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன், இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க, 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு, பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அது போல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அது போல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உழைப்பாளிகள், சுறுசுறுப்பா இருப்பாங்க, கடுமையா உழைப்பாங்க, உயிரை கொடுத்து போராடுவார்கள். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு வருமானம் பெறணும் அப்படின்னா, ஒரு 300, 500, 1000 ரூபாய் வருமானம் அடையணும்னா அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டும். ஒரு வீரன் எப்படி போர்ல போய் சந்திச்சு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தை சந்திச்சு மீண்டு வரானோ, அது மாதிரி தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கை இருக்கும். பல சங்கடங்களை கடந்து வந்திருப்பீர்கள். இதுவரைக்கும் வந்தது பெரிய விஷயம், கௌரவம் போகாம அசிங்கம் அவமானங்களோடு நேர்மையா இந்த இடத்துல நிக்கிறது பெரிய விஷயம். சாமர்த்தியமா இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறீங்க. பல இன்னல்களை பட்டாலும், கஷ்டங்களை பட்டாலும், தோல்விகளை சந்தித்தாலும், பல இழப்புகளை சந்தித்தாலும், துரோகங்களை சந்தித்தாலும், ஆனால் துவண்டு போய் கிடக்கிறீர்களே தவிர உங்களது மன வலிமை குறையவில்லை. அது பெரிய பலம் உங்களுக்கு. அது மாதிரி பெண்கள் உண்மையா மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அப்படியே கட்டுக்கோப்போட குடும்பத்தை வச்சிருப்பீங்க, ஒரு ஆம்பளை மாதிரி நடந்துப்பீங்க, அதாவது குடும்பத்தை காப்பதில் ஒரு ஆண் அந்த மாதிரி நீங்க நடப்பீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா இருங்க. அவ்வளவு துணிச்சலா உங்கள் குடும்பத்தை கொண்டு செல்வீர்கள் பெண்கள். பேரும் புகழும் உங்களுக்கு ஒரு நேரத்தில் கிடைத்திருக்கும். பண கஷ்டமே இல்லாத காலகட்டம் இருந்திருக்கும். நீங்க சொன்னா 4 பேர் இல்ல 4000 பேர் கேட்டிருப்பாங்க. சுறுசுறுப்பா பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனால் சில தீயவர்களின் நம்பிக்கை, சில துரோகிகளின் செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கையே தற்போது திசை திருப்பி விட்டிருக்கிறது. நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், துரோகிகள் யார், விரோதிகள் யார் என்று தெரியாமல் பழகிய பழக்கம் இன்று இந்த நிலைமையில இருக்கிறீர்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பா இந்த இறைவன்களுடைய அருள் வேண்டும்.
ஆன்மீகத்தில் ஈடுபடுங்கள். இதுக்கு மேலதான் நீங்க கடவுளை நம்பியே ஆக வேண்டும். இது வரைக்கும் சொல்லுவீங்க கடவுள் இருக்காரா இல்லையா, ஏன் நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. பல முறை உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும், ஆனால் சந்தேகப்படாதீர்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே. நமக்கு மேலே ஒருவன், நாளும் தெரிந்த தலைவன், தினம் நாடகம் ஆட வைக்கும் கலைஞன், இதை நம்புங்கள். இனிமே 100% நீங்கள் நம்பியாக வேண்டும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது என்று. இந்த கஷ்ட காலங்கள், இந்த நஷ்ட காலங்கள், இந்த துரோகங்கள், இந்த தோல்விகள் எல்லாம் முன்பே எழுதப்பட்டு விட்டது. அது மாதிரி இன்னொன்னு எழுதியிருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய புகழை, மிகப்பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்க போகிறீர்கள். இது எழுதி இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே. இதுக்கு மேல நல்லவர்களை நீங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு வேண்டும். கடவுளை நம்ப வேண்டும். உண்மையாக உழையுங்கள், நேர்மையாக செயல்படுங்கள். அந்த தலையில் எழுதி வைத்தது அப்படியே நடக்க போகிறது. நண்பர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை நீங்க பார்த்து வந்திருக்கீங்க, எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எத்தனையோ போராட்டங்களை சந்தித்திருப்பீர்கள். ஆனா இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கடன் பிரச்சனை. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என கம்பர் ராமாயணத்துல அந்த காலத்திலேயே எடுத்துக்காட்டாக எழுதி வைத்திருக்கிறார். கடனை பத்தி, கடன் தொல்லைங்கிறது கால சுத்தின பாம்பு மாதிரி. இந்த பாம்பு எப்ப கடிக்கும், எப்ப கடிக்காது, எப்ப ஆளைய கவுக்கும், இது ஒரு பேராபத்து. அந்த ஆபத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே. சில பேருடைய வாழ்க்கை நடுரோட்டு கூட வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இல்லனா இந்த ஊரே வேண்டாம், ஊரை விட்டு ஓடிடுவோம், எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்வோம், அல்லது உலகத்தை விட்டு போயிடலாமா, இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளவு துன்பங்கள் எதுக்கு நம்ம அனுபவிக்கணும். உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு இருக்கும் இந்த கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையாலதான் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை வந்திருக்கும், வேலையில பிரச்சனை வந்திருக்கும், சமுதாயத்துல பிரச்சனை வந்திருக்கும், உறவினர்கள்ட்ட மனக்கசப்பு வந்திருக்கும். எல்லாமே இந்த கடன் பிரச்சனை தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா இதற்கு எல்லாத்துக்கும் காரணம், இந்த கஷ்டங்களுக்கு காரணம் கடன் பிரச்சனை தான். அப்ப நமக்கு இந்த கடன் எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் செய்த தவறுகள், சில பாவங்கள், அறிந்தோ அறியாமலோ நமது குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்த பாவங்கள், இதெல்லாம் தான் நமக்கு கடனாக வந்து சேரும். அப்ப இது ஒரு விதி, ஆனால் நிரந்தரம் இல்லை என் அன்பு தனுசு ராசி நண்பர்களே. இருக்கிற கஷ்டங்களும் கடன்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் நிரந்தரம் இல்லை, ஒரு நாள் மாறும். பல நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் துரோகங்களையும் தோல்விகளையும் சந்தித்து நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது இறைவனின் எழுத்து. அப்படிதான் உங்களுக்கு எழுதப்பட்டு இருந்தால் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆனா கடைசி வார்த்தை இருக்குல்ல, வெற்றி பெறுவீர்கள், இத்தனையும் பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அதை நோக்கி உங்களது பயணத்தை தொடங்குங்கள் இந்த நிமிடங்களிலிருந்து. எனங்கு தனுசு ராசி நண்பர்களே, விதி மட்டும் அப்படி எழுதப்படவில்லை, இந்த கிரக அமைப்புகளும் உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீர்கள். 4 கிரகங்கள், முக்கியமா இந்த 4 பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. இதெல்லாம் கேட்டு கேட்டு காது புளிச்சிருச்சு, எத்தனை முறை கேட்கறது, எத்தனை வருஷமா இதை தான் கேட்டுட்டு இருக்கோம். கோடீஸ்வர யோகம் வரப்போகுது, பணக்கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது, நிம்மதி சந்தோஷம் வரப்போகிறது, எத்தனையோ ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க திருப்பி கேட்கலாம். அப்போது எல்லாம் உங்களுக்கு காலம் வரவில்லை, இப்போது அந்த நேரங்காலம் வந்திருக்கிறது. ஜஸ்ட் முயற்சி பண்ணி தான் பாருங்களேன். இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகளையும் பரிகாரங்களையும் செய்யுங்கள். இறைவனை நம்புங்கள், உண்மையா உழையுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா தீரும். முயற்சி பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் கேட்ட பலன்கள் இல்லை இந்த வீடியோ, உங்க வாழ்க்கையை அசைத்து பார்க்கக்கூடிய வீடியோ இது. அலட்சியம் செய்யறவங்க அடுத்த முறையும் இது மாதிரி ஒரு வீடியோ வரும், அதை பார்ப்பீங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறவங்க அடுத்த முறை இந்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க, உங்க வேலையில பிஸி ஆயிடுவீங்க. அதனால என் நண்பு தனுசு ராசி நண்பர்களே, நீங்கள் முடிவெடுங்கள். இப்போ உங்களுக்கு கடன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு, நிலம், வாகனம், ஆபரணங்கள், அது மாதிரி திருமணம், கல்வி கடன், இதெல்லாம் பண்ணதுனால கடன் வந்திருக்கும். இதெல்லாம் சுப கடன். அது மட்டும் இல்ல, நோயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு கடன் வாங்கியிருப்பீங்க. நோய், உடல்நல பிரச்சனைகள், இதனால கடன் வாங்கியிருப்பீங்க. அடுத்தவங்க சொன்னாங்களேன்னு தேவையற்ற பணத்தை விரயம் செய்திருப்பீர்கள். பணத்தை காண அடிச்சிருப்பீங்க, காணாம போயிருக்கும் உங்கள்ட்ட இருந்த பணம், அல்லது திருடப்பட்டிருக்கும். வம்பு, வழக்கு, நீதிமன்றம், இதனால செலவு பண்ணிருப்பீங்க. தொழில், வியாபாரம், இதனால உங்களுக்கு செலவாயிருக்கும். கூட்டாளி, துணை, குடும்பங்கள், எதிரிகள், கோர்ட்டு வழக்கு, விவாகரத்து, இதன் மூலியமாகவும் கடன்கள் வந்திருக்கும். அப்ப மன உளைச்சலில் இருக்கிறீர்கள். தற்போது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாக்கு கொடுத்து மாட்டிக் கொண்டிருப்பீர்கள். கிடைத்த வேலையை திருப்திகரமாக செய்ய முடியாமல் தவிக்கிறீர்கள். வேறு வேலை மாறுறதுக்கும் முடியல, ஏன்னா கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கடன் பிரச்சனையால குடும்பத்துல பிரச்சனை, குடும்பத்தால வேலையில பிரச்சனை, இப்படி கடனால ஒவ்வொரு பிரச்சனைகளும் பிணைக்கப்பட்டு இருக்கிறது. வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதங்கள், எல்லாரையும் பகைச்சுக்கிறது,
நிம்மதியை இழந்திருக்கிறீங்க. எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நாட்டம் போக மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் கோபம், யாரை நம்ம முன்னாடி சிரிச்சாலோ அல்லது சந்தோஷமா பேசினாலோ ஒரு வெறுப்பு, இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட தோண்டி இருக்கும். ஒரு அமைதியான இடத்தை தேடி எங்கேயாவது போயிடுவோமா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. ஒரு பைத்திய மாதிரி சுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உருவாக்கி இருக்கும். ஆனால் இதெல்லாம் யார் செய்த சூழ்ச்சி அப்படி ஒன்னால சொல்லலாம், அல்லது இதெல்லாம் நீங்க செய்த தவறுகள் இல்லை, இதெல்லாம் உங்களால வந்த கடன் இல்லை. யாரு வேணாலும் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், கெடுதல் செஞ்சிருக்கலாம், கடனை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே இறைவனின் திருவிளையாடல். இது எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இந்த கிரக அமைப்புகள்லாம் உங்களை சோதிச்சு பார்க்குது. இந்த கடன் பிரச்சனை கொடுப்போம், வீட்டுல பிரச்சனை கொடுப்போம், கணவன் மனைவியில பிரச்சனை கொடுப்போம், குடும்பத்துல பிரச்சனை கொடுப்போம், வேலையில பிரச்சனை கொடுப்போம், சமுதாயத்துல பிரச்சனை கொடுப்போம், அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுப்போம். அப்ப என்ன செய்கிறார் பார்க்கலாம். நிம்மதி இல்லாத வாழ்வை கொடுத்து பார்ப்போம். இப்ப இந்த சோதனை எல்லாம் நம்ம 5 வயசுல இருந்து பாத்துட்டு வந்திருக்கோமா, ஸ்கூல்ல நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோமா, அப்பெல்லாம் நம்ம மனம் தளராமல் அந்த சோதனை கட்டத்தை நாம் கடந்திருக்கிறோம், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்ப மட்டும் ஏன் நம்ம பயப்படுறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த சோதனைக்கு மட்டும் நம்ம பயப்படுறோம்? அப்ப இந்த கடன் பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த வேலை பிரச்சனை, இந்த நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சோதனை கட்டம். இதுவும் கடந்து போகும். உங்களுக்கு யாரு வேணாலும் துரோகம் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் கெடுதல் செஞ்சிருக்கலாம், யாரு வேணாலும் எதிரியாக இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான அன்போடு உங்களை சோதிப்பது அந்த இறைவன். சோதிப்பது மட்டுமே வேலை. உங்க மேல வெறுப்பு காட்டுறது இறைவனின் செயல் அல்ல. சோதித்து அள்ளி கொடுப்பான். படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு, உன்னை நல்லாக்க உத்தமனை போலாக்க எண்ணியவன் யாரென்று கண்டுகொள்ள யாருண்டு, ஊரெல்லாம் உந்தன் பேரை போற்றும் நால்வரும். ஓம் சாந்தி ஓம், ஓம் சாந்தி ஓம். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனச பார்த்துதான் வாழ்வை மாத்துவான். அதனால படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே துரோகிகள், விரோதிகள். உண்மையான நண்பன் இருக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. உயிரை கொடுக்கும் நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும்னா அது பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். எல்லாருக்குமே அப்படி கிடைக்க மாட்டாங்க. சுயநலவாதிகளாக, துரோகிகளாக, எதிரிகளாக மாறி விடுவார்கள். அதனால இறைவனை மட்டுமே நம்புவோம். இதயத்திலே துணிவிருக்கும் போது வருத்தம் இல்லாமல் இறைவனை நம்ம நம்புவோம். அப்ப தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான பலன்களை கொடுக்க போவது குரு பகவான். இப்ப குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் 4ஆம் வீட்டில் ராகுவோடு பயணம் செய்கிறார். குரு பகவானை போல ராகுவும் செயல்பட போகிறார். அதனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும், நிரந்தரமான வேலை கிடைக்கும், நிலையான தொழிலை அமைத்துக் கொள்வீர்கள். குழந்தை சத்தம் வீட்டுல குவா குவான்னு கேட்கும், குதூகலம் அடைய போகிறீர்கள். ஆனா ஒண்ணு, உங்களுடைய பெற்றோர்களின் ஆரோக்கியத்துல அக்கறையாக இருங்கள். அது மாதிரி இன்னும் 2 மாசம் கழிச்சு அடுத்த ஆண்டு பிறக்கும் போது மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடைவீங்க. அதற்காக இப்போதே நீங்கள் முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருங்க. மிகப்பெரிய லாபம் எப்படின்னா, நீங்க நினைத்து பார்க்க முடியாத லாபமாக இருக்கலாம், லட்சக்கணக்காக இருக்கலாம், அல்லது கோடிக்கணக்கான ரூபாய் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கான வருமானம் அது இருக்கும். அப்ப 1000கணக்கான ரூபாய் உங்களுக்கு லாபம் கிடைக்க வேண்டுமா, லட்சக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டுமா, அல்லது கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் கிடைக்க வேண்டுமா என்பது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சியை பொறுத்து, உழைப்பை பொறுத்து இருக்கிறது அதனுடைய அளவு. அதனால மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். எப்படின்னா, பங்கு சந்தைகளில் சின்ன முதலீடு போட்டு பெரிய முதலீடு பிடிக்க போகிறீர்கள், திமிங்கலத்தை பிடிக்க போகிறீர்கள். அது மாதிரி ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் லாட்ரி சீட்டு வாங்கி கோடிகளை அள்ளப் போகிறீர்கள். இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, முயற்சி பண்ணி பாருங்க. அப்ப கேது பகவானும் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் பயணம் செய்யறதுனால நல்ல வேலை கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, மிக அற்புதமான காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உண்மையா உழைக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த இறைவனின் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், இறைவனோட கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்ப பரிகாரங்கிறது இந்த கடன், குடும்ப பிரச்சனை, வேலையில பிரச்சனை, அல்லது பயணத்துல பிரச்சனை, இப்படி ஒரு மனிதனுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா பஞ்சபூதத்தால் தான் பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த பஞ்சபூதத்தை நாம சந்தோஷப்படுத்தணும், அதற்கான பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப அதற்கான பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னா
பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செய்யுங்கள். அப்போ அந்த பஞ்சதேவ எண்ணெய் பரிகாரம் செஞ்சா கடன் தொல்லை தீரும் கண்டிப்பா. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டா நீங்க தீர்த்துருவீங்க. அப்ப பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா என்னன்னா, 5 எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றுவதுதான் பஞ்சதீப எண்ணெய். அப்ப அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், இழுப்பு எண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நெய், அதாவது பசுமாட்டு நெய். இந்த 5 எண்ணெய்களையும் கலந்து தீபம் ஏற்றுவது பஞ்சதீப எண்ணெய். அப்ப சாதாரண எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாதா? ஏன் 5 எண்ணெய்களை தான் தீபம் ஏற்றணுமா அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, அது தப்பு இல்ல. இப்ப தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா வசீகரம் கூடும், அழகு கூடும். நல்லெண்ணெயில தீபம் ஏற்றினால் ஆரோக்கியம் பெருகும், பயம் நம்மள்ட இருந்து விலகும். இழுப்பு எண்ணெயில தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றி பெறும். விளக்கெண்ணில தீபம் ஏற்றி வழிபடும் போது அழியாத புகழை பெறுவோம், குலதெய்வ அருள் கிடைக்கும். அதனால பசுமை தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ விருத்தி, நினைத்தது நிறைவேறும். வேப்பெண்ணில தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பொங்கும், கணவன் மனைவி உறவு மேம்படும். அப்ப ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, ஆனா எல்லா எண்ணையும் நம்ம சேர்த்து தீபம் ஏற்றும் போது அனைத்து சிறப்புகளும் அதில் அடங்கிவிடும். இந்த அனைத்து பலன்களும் அந்த ஒரு எண்ணெயில நமக்கு கிடைச்சிடும். அது எப்ப ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி இல்லனா செவ்வாய், வெள்ளி இது போன்ற தினங்களில் மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை இந்த எண்ணெயில தீபம் ஏற்றி வையுங்கள். அதுக்கப்புறம் விடியற் காலை, அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, 4 to 5, இந்த 4 to 5 குளிச்சுட்டு பூஜை அறையில போய் உட்காருங்க. அதாவது பச்சரிசி கோல மாவு போட்டுக்குங்க, மிகப்பெரிய சக்தி இருக்கிறது இந்த பச்சரிசி கோல மாவு. அந்த பச்சரிசி மாவு கோலத்தை போட்டுக்கிட்டு இந்த லட்சுமி விளக்குல 5 முகம் இருக்குல்ல, அந்த விளக்குல 5 திரிகளை போட்டு இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். தீபம் ஏற்றிக்கிட்டு இந்த சாமி முன்னாடி உங்களுடைய கஷ்டங்களையும் கடன்களையும் சொல்லுங்கள். மெயினா கடன் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு இருக்கு, யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், அது எதனால கடன் வந்தது, அந்த கடன் நீங்கள் அடைத்தே தீர வேண்டும், அதற்கு உதவி செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல பட்டியலிட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம, க்ளீம் வராகி முகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி வணங்குங்கள். எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16 முறை சொல்லி உச்சரிக்கும் போது இந்த மந்திரத்துக்கான சக்தி பிரதிபலிக்கும். உங்களுடைய கடன் ஒவ்வொரு கடனாக அடைந்து தீரும் வரை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கடன் அடைய அடைய இந்த விளக்குக்கு முன்னாடி யாராருக்கு கடன் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்றீங்களா, அதை வந்து கழிச்சுக்கிட்டே வாங்க. அந்த கொடுத்த கடனை சொல்லாதீங்க, கொடுக்க வேண்டிய கடனை சொல்லிக்கிட்டே வாங்க. இப்படி பஞ்சதீப விளக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனை அத்தனையும் தீரும். மிகப்பெரிய பலன் இதனால கிடைக்கும். ஏன்னா 1000 பசுமை விளக்குகளை ஏற்றி வழிபடுவதால் கிடைக்கும் பலன் இருக்குல்ல, அது வந்து 1 இழுப்பு எண்ணெய் விளக்கை ஏற்றினாலே கிடைக்கும் அந்த பலன். அதே மாதிரி 1000 இழுப்பு எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலம் கிடைக்கும் பலன் 1 பஞ்சதீப எண்ணெய் விளக்கு ஏற்றி வைப்பதால் கிடைக்கக்கூடிய பலன். அப்ப இந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. இதை வந்து ஆலயத்துக்கும் எடுத்துட்டு போய் விளக்கேற்றி வழிபடலாம், வீட்டிலும் நம்ம சொன்னது மாதிரி பரிகாரம் செஞ்சு வழிபடலாம். எண்ணற்ற பலன்களை நீங்கள் அடைவீர்கள், அதோட உங்களது கடன் பிரச்சனை சுத்தமா தீரும். சரிங்க, இந்த பஞ்சதீப எண்ணெய் நம்ம பக்கத்து கடையெல்லாம் இருக்குமா, நம்ம ஊர்ல இருக்குமா, அதெல்லாம் சுத்தமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க தான் சந்தேகப்படணும். ஏன்னா 100 ரூபாய்க்கும் 150க்கும் பஞ்சதீப எண்ணெய் கிடைக்குது அப்படின்னு கொண்டு போய் நம்ம ஏத்தி வைப்போம். ஆனா எந்த அளவுக்கு இறைவனுக்கு நாம் சுத்தமாக தெளிவான எண்ணெயை நாம் பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்ப 150 ரூபாய்க்கு இந்த 5 எண்ணெயும் சேர்த்தால் கட்டுப்படி ஆகுமா? அப்ப என்ன பண்றாங்க, கலப்படத்தை கலந்து கொடுப்பார்கள் நமக்கு. அப்ப அது மூலமா பலன் கிடைக்குமா? எப்படி இருந்தாலும் பஞ்சதீப எண்ணெய் தானே அப்படின்னு கேட்டா, சுத்தமான எண்ணெய்க்கு கிடைக்கிற பலனை விட அந்த கலப்பட எண்ணெய்க்கு கிடைக்கும் பலன் குறைவு. அப்ப நமக்கு முழு பலன் கிடைக்கணும்னா சுத்தமான எண்ணெய் நமக்கு வேண்டும். அப்போ உங்களுக்கு சுத்தமான பஞ்சதீப எண்ணெய் கிடைக்கணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. செக்கு ஆட்டின எண்ணெய்களை கலந்து சுத்தமான பசுனையை கலந்து இந்த பஞ்சதீப எண்ணெயை இவர்கள் கொடுக்கிறார்கள். குட் பேபிங்கிற பிராண்ட் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பஞ்சதீப எண்ணெய் ஏற்படுத்தும். முயற்சி பண்ணி பாருங்க நண்பர்களே. அது மாதிரி குரு பகவான் மட்டுமல்ல, இந்த ராகு கேது பெயர்ச்சிகளும் தனுசு ராசி நண்பர்களை வெற்றியை நோக்கி அழைத்து கொண்டு போக போகுது. 4 வீட்டில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமரப்போவது மிக சிறப்பான அம்சம். 10 வீட்டில் ஒரு பாவி வருவது சிறப்பான அமைப்பு தான். சிலருக்கு வேலையில பெரிய மாற்றம் கிடைக்கும், இல்லைன்னா வேலை போயிடும். அதனால வருத்தப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. இதை விட
பல மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலையோ உங்களுக்கு அமைக்க போகிறீர்கள், அமைத்துக் கொடுக்க போகிறது இந்த ராகுக்கு இது பகவான். புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், பொறுமையோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். பொறுமையா இருக்கணும், அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு விழுந்துடாதீங்க. பொறுமையோடு சிந்தித்து ஆலோசனை செய்து எந்த வேலையை தேடினாலும், எந்த வேலையில சேர்ந்தாலும், அல்லது இருக்கிற வேலையிலேயே சிறப்பாக செயல்பட்டாலும் சரி, பொறுமை மிகவும் முக்கியம். அப்படி பொறுமையா நீங்க செயல்பட்டீங்கன்னா, இழந்த செல்வாக்கை, இழந்த வருமானத்தை, இழந்த புகழை, இழந்த கௌரவத்தை நீங்கள் பெறுவீர்கள். பொருளாதார நிலை சிறப்படையும், சீரடையும். உங்க வீட்டுல மகிழ்ச்சி தாண்டவமாடும், கண் கூட நீங்க பாப்பீங்க. அப்ப அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு. அது மாதிரி வீடு, வாகனம், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா 24 மணி நேரமும் உழைச்சா மட்டும் போதாது, அந்த இறைவனுடைய அருளும் நமக்கு வேண்டும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டும், ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், முழுசாக நம்பணும். அப்ப வழிபாடு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம உடம்புல ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், ஒரு உணர்ச்சியை ஏற்படுத்தும். ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த சக்தி, ஒவ்வொரு சிலையிலும் இருக்குல்ல கடவுள் சிலையில, அந்த சக்தி நம்ம உடம்புக்குள்ளார பாயும். அப்ப நம்ம மனசுல எவ்வளவு தீய சக்திகள் இருந்தாலும், தீய எண்ணங்கள் இருந்தாலும், அதெல்லாம் தானாகவே வெளியேறி தூய்மையான உள்ளத்தை நாம் அடைவோம். அது மாதிரி வீட்டுல இருக்கிற அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுங்க, சாமி போட்டாவே இல்லைனாலும் பரவாயில்ல, தீபத்துக்கு முன்னாடி நின்று பேசுங்க, அது கடவுளுக்கு சமம். அந்த தீபத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்க, நமக்கு மேல இருக்கிற ஒரு சக்தியோடு நீங்கள் கூட்டணி வையுங்கள். முழு திருப்தியா நம்பணும், கடவுளை நம்பியாக வேண்டும், வேற வழி இல்ல. உங்களுக்கு வேற என்ன வழி இருக்கு? அப்ப வேற வழி இருந்ததுன்னா அதை செஞ்சு பாருங்க. எவ்வளவு வழிகள் இருந்து செய்து பார்த்தாலும் கடவுளின் துணை கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நம்புங்க. நம்பியவர்கள் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கோடீஸ்வரர்களாக. அதனால எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும், ஓ கடவுளே, நீயே கதி, நீயே விதி, கண்ணீர் விட்டு அழுங்கள். நீங்க விடுற ஒவ்வொரு சுட்டு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. கடவுள் முன்னாடி அழுதீங்கன்னா அந்த ஒவ்வொரு கண்ணீரும் ரத்தத்திற்கு சமமானது. ரத்தத்தை காணிக்கையா கொடுத்தது மாதிரி அந்த கண்ணீருக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் அந்த இறைவன். ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட புலம்புறத நம்ம முதல்ல நிறுத்துவோம், அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறத நம்ம நிறுத்துவோம், ராத்திரி முழுவதும் தூங்காம அதை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத நம்ம நிறுத்துவோம். யாரோ நம்ம கடன்பட்டமோ அவங்கள கோபமா பேசுறதையும், அவங்கள திட்டி சாபம் விடுறதையும் நம்ம நிறுத்துவோம். ஏன்னா நம்ம கடன் பிரச்சனையை சிந்திக்க சிந்திக்க நம்மகிட்ட இருக்கிற நேர்மறை எண்ணங்கள் போய் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நம்முடைய சக்தி முழுவதும் வீணடிக்கப்படும், நேரம் வீணடிக்கப்படும். அப்ப கடந்தவை கடந்தவைதான், அவற்றிலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு, அனுபவத்தை கற்றுக்கொண்டு மீண்டெழுந்து வருவோம். எத்தனை கோடி கடன் இருந்தாலும் உங்கள் முயற்சிக்கும், உங்கள் உழைப்புக்கும் அது சிறு துளிதான். உங்களால இந்த கடனை விட 1000 மடங்கு செல்வத்தை குவிக்க முடியும். அந்த ஆற்றல் எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஏன்னா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தா இத்தனை கோடீஸ்வரர்கள் எல்லாம் நாட்டுல இருந்திருக்க மாட்டாங்க. வெட்ட வெட்ட குறிப்பாங்க, அழிக்க அழிக்க பிறப்பாங்க. சோர்வு வரலாம் நிதானம் வரும் வரை, அதுக்கப்புறம் உடனே எழுந்திருச்சு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். எல்லாமே போயிடுச்சா பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் சாமிக்கு முன்னாடி உட்காருங்க, எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, உங்க மண்டையில இருந்து எல்லாத்தையும் கீழே இறக்குங்க, புத்துணர்ச்சி பெறுங்கள். புதிதாக பிறந்தோம் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து செயல்படுத்த ஆரம்பியுங்கள். கடனுக்கு காரணமானவரையும் ஏமாற்றியவரையும் மீண்டும் மீண்டும் நினைச்சு எதிர்மறை எண்ணங்களை அதிகரிச்சுக்காதீங்க. மனசக்தி வீணாகும், அது உங்களை ஆக்க அறிவை தடை செய்யும், உங்க நேரத்தை வீணடிக்கும். இந்த கடன் நினைவுகள் வரும்போதெல்லாம் அதை ஒரு சவாலா நினைச்சுக்கீங்க, எழுந்து நில்லுங்க, உங்களால ஜெயிக்க முடியும். கடன் அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வட்டி அதிகமா கட்டணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஏதாவது சொத்து இருந்ததுன்னா, அல்லது பவுனு ஏதாவது பொருள் அப்படி இருந்ததுன்னா, அதை வித்துட்டு அந்த கடனை முதல்ல அடைச்சு முடியுங்க. வேண்டாம், அந்த கடனே வேண்டாம், சொத்து போனாலும் பரவாயில்ல, பவுனு போனாலும் பரவாயில்ல, கடனை முதலில் அடையுங்கள். அப்படி கடன் இல்லைன்னா உழைப்பை மூலதனமாக்கி உழைக்க ஆரம்பிங்க, கடவுளை கூட வச்சுக்கீங்க. அப்படின்னா பரிகாரத்தை செய்து கொண்டே உங்களது உழைப்பை முன்னெடுத்து வையுங்கள். அப்ப சொத்துலாம் போகுது, இதெல்லாம் வித்து கடன் அடைக்கலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க, கௌரவத்தை நினைக்காதீங்க. கடன்களை கட்டுவிட்டு மன சிக்கலிலிருந்து, மன பிரச்சனையிலிருந்து வெளியில வாருங்க. உண்மையான உழைப்பை, நேர்மையான உழைப்பை அங்க போடுங்க, கண்டிப்பா நீங்க சாதித்து காட்டலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு 1000 வேலை இருக்கு, யோசிக்கணும் அவ்வளவுதான். யோசிச்சா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும், சாதிக்கலாம் இந்த உலகத்துல. என்ன டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, இந்த காலத்துல ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. அப்படி ஏதோ ஒரு விதத்துல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா பணம் வந்துவிடும், பணம் கொட்டும், உங்களது மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடும். அப்ப மதிப்பும் மரியாதையும் உயர்ந்துச்சுன்னா எத்தனை சொத்துக்கள் வேண்டுமானாலும் வாங்கலாம். நீங்க வித்த இடத்துல அதை விட 100 மடங்கு சொத்த வாங்கலாம். அதனால நண்பர்களே, கடன் இருக்குன்னு வருத்தப்படாதீங்க, கடன் இருக்கேன்னு பயப்படாதீங்க. ஒரு வேலை செய்யுங்க,
நீங்க கண்டிப்பா நிதானமா இனிமே நம்ம எழுந்து நம்மளுடைய வேலையை மறுபடியும் ஆரம்பிப்போம். போனது போகட்டும், கடன் எவ்வளவு கடன்களாலும் இருக்கட்டும், அடுத்த போரையை நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்க. அடுத்தது யாருக்கு நீங்க கடன் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசுங்க. அதாவது தவணை முடிய போதுன்னா என்னாகுமோ ஏதாகுமோ அப்படிங்கிற மன உளைச்சல் இருக்காதிங்க. 5ஆம் தேதிக்கு ஒருத்தருக்கு நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் தேதியே அவரை போய் பாருங்க, முழுசா அவர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி பிரச்சனை, கொஞ்சம் என்னால சேர்க்க முடியல, ரெடி பண்ண முடியல, பணம் வந்துடும் கொஞ்சம் லேட் ஆகுது, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க அல்லது 1 மாசம் டைம் கொடுங்க, மீண்டும் திருப்பி அந்த பணத்தை கொடுக்க அவகாசம் கேளுங்கள். அதனால கொஞ்சம் அவர் வருத்தப்படுவார் இல்ல சங்கடப்படுவார், அது பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களை நம்புவார். ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா கடன் வாங்கியவர்கள் பதில் சொல்றதில்ல, போன் எடுக்கிறதில்ல, நேரடியா பார்த்து பேசறதில்ல, மறைந்து விடுவது, பயப்படுறதுதான் காரணம். அப்ப கடன் கொடுத்தவர்களுக்கு கோபம் தான் அதிகம் வரும். ஏன்னா கடன் கொடுத்தவர்கள் நம்ம மேல அன்பாலையும் நம்ம மேல மரியாதையாலையும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுங்கிறதாலையும் நம்ம பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதாலதான் அவங்க கடன் கொடுத்தாங்க. அவர்களை நாம் வருத்தப்பட வைத்தாலோ அல்லது அவர்களை நம்ம திருப்பி திட்டினாலோ அந்த பாவம் நமக்குத்தான் சேரும், அது இன்னும் நம்மள பெரிய கடனாளியா மாற்றிவிடும். அதனால கடன் கொடுத்தவர்களை மதிப்போம், அவர்களை மதித்து அதற்கான பதிலை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்களா இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நம்மளை மன்னித்து விடுவார்கள். அப்பவும் நம்மளை மன்னிக்காம திட்டுறாங்க அல்லது அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாவம் போய் சேர்ந்து விடும். அதனால நண்பர்களே, நீங்கள் அவர்களுக்கான மரியாதையை கொடுங்கள். 6ஆம் தேதினா 5ஆம் தேதியே போய் சொல்லிடுங்க. 5ஆம் தேதி சொல்லாம அவர் 6ஆம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு அவமானமாக இருக்கும். சரி, 6ஆம் தேதி அவர் வராம நம்ம 5ஆம் தேதி போறோம், அதுக்கு முன்னாடி அவர் வராரு, என் பணம் ரெடி ஆகலையா அப்படின்னு 4ஆம் தேதியே வரார், கோபத்தோடு வருகிறார் அப்படின்னா உங்க வாசல் முன்னாடி பச்சரிசி மாவால கோலம் போட்டு வைங்க. அந்த கோலத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, வர்றவங்களை அமைதிப்படுத்தி விடும். எவ்வளவு பெரிய கோபத்துல வந்தாலும் சரி அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. நடுவுல ஒரு பூ வச்சிருங்க, அவர்கள் மனதை மாற்றும் சக்தி அந்த பச்சரிசி கோலமாவுக்கு இருக்கு. நான் பச்சரிசி கோலமாவுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல, 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் இந்த பச்சரிசி மாவால கோலத்தால் நமக்கு கிடைக்கும். அந்த கோலத்தை போட்டு வைங்க, வரவர் எவ்வளவு கோபமா இருந்தாலும் அமைதியாகி விடுவார். அவர் உடனே கூப்பிடுங்க, விடுற வாங்க வந்து தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க, ஐயோ எங்களுக்கு அமௌண்ட் வரல, கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் பொறுத்துங்க, 1 மாசம் பொறுத்துங்க, கண்டிப்பா கொடுத்துடுறோம். அமைதிப்படுத்தி அவரை அனுசரணையாக பேசி கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கேட்டு நல்லபடியாக அவரை வழி அனுப்பி வையுங்கள். மிகப்பெரிய மாற்றம் அந்த கடன் பிரச்சனைகள தீரும். ஏன்னா இதெல்லாம் வந்து சிங்கத்தை அதன் குகையிலேயே சந்திக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா சிங்கத்தை அதன் குகையில சந்திக்கிற மாதிரிதான். அதனால இது மாதிரி உங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கணும், கடனை கண்டு பயந்து ஓடக்கூடாது, அந்த பிரச்சனைக்கு முன்னாடியே நிக்கணும், நின்னு தீர்க்கணும். அது மட்டும் இல்ல, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீருவேன் அப்படின்னு கோவில்லையும் சொல்லுங்க, உங்க பூஜாரையிலையும் சொல்லுங்க, உங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருங்க, பணத்தை சம்பாதித்து கடனை கட்டியே தீர்வேன் அப்படின்னு. இது அடிக்கடி நீங்க சொல்லும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு அந்த வார்த்தை கேட்டு கண்டிப்பா நடக்கும். இது மாதிரியான நமது நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையா உறுதியா இருக்கமோ, ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அது கண்டிப்பா வெற்றி அடையும். அது மட்டும் இல்ல, குரு பகவான் மாதிரி, ராகுகேது பகவான்கள் மாதிரி சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார்? கடந்த 7.5 ஆண்டுகாலமாக சனி பகவானின் பிடியிலிருந்து அல்லல் பட்டு துயரப்பட்டு வந்தீர்கள். இனிமே அந்த துயரங்கள் உங்களுக்கு இருக்காது, சங்கடங்கள் தீர்ந்து போன காலம் வந்துவிட்டது, இனிமே புதிய வேலை கிடைக்க போகிறது, உங்க தொழில கொடி கட்டி பறக்க போறீங்க, உங்க ஊர்ல உங்கள் புகழ் பரவ போகுது, இனிமே நீங்க நடந்து வந்தாலே அதிரும், அதிரடி தானே மச்சா மச்சா மச்சானே, இந்த காட்சி உங்க வாழ்க்கையிலையும் நடக்க போகிறது. என் நண்பர் தனுசு ராசி நண்பர்களே, நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் வீண் பேச்சு, வெற்றி பேச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. வாழ்க்கையில வெற்றி பெறுபவர்கள் எங்கேயாவது நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நமக்கான ஒரு யோசனை கிடைக்குமா, நமக்கான ஒரு பாதை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வீடியோ மிகவும் அற்புதமான ஒரு வீடியோ. நான் என்னுடைய புகழ்ச்சிக்காக சொல்லல, இதெல்லாம் ஒரு இறைவன் செய்ததான். அப்ப குடும்ப பாவத்தில் இருந்த சனி விலகுவதால் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம், குழந்தை இல்லாதவர்களுக்கு தீவிரமா முயற்சி பண்ணுங்க, பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல பிரச்சனைகளே இருந்தால், பண கஷ்டங்கள் இருந்தால், வறுமைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும், ஒற்றுமையாக அன்னுண்ணியமாக அன்போடு இருப்பீர்கள். யாருக்காவது உங்க வீட்டுல தீராத நோய்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும். பாத சனி விலகிறதுனால கால்வழி பிரச்சனை, உடல் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை இதெல்லாம் தீரும், பண பற்றாக்குறை இனிமே இருக்காது உங்க வாழ்க்கையில். இப்ப சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறதா அல்லது உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு போறதா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருப்பார். ஏன் முடிவு பண்றாரு அப்படின்னா, நீங்க செய்த செயல்களை வைத்து நேர்மையாக இருந்தீர்களா, நியாயமாக இருந்தீர்களா, உண்மையாக உழைத்தீர்களா, அனைவரிடத்திலும் அன்போடு நடந்து கொண்டீர்களா, உங்களால் முடிந்த உதவிகளை செய்தீர்களா, இதையெல்லாம் வைத்துதான் உங்களுக்கு இந்த சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வாரா
அல்லது எடுத்து கொண்டு செல்வாரா அப்படிங்கறது பொறுத்து இருக்கு. இது வரைக்கும் என்ன செய்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, போனது போகட்டும். ஆனால் இனிமேல் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படணும்னா சனி பகவானை நம்புவோம், இறைவன்களை நம்புவோம். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படணும், தொழில வளர்ச்சி ஏற்படணும், எதிர்ப்புகள் விலகணும், நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யுங்க. இந்த பரிகாரங்கள்ங்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரே பரிகாரத்துல நான்கு கடவுளுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகள், இந்த நான்கு பேருடைய அனுக்கிரகமும் அருளும் நமக்கு தேவை. அப்ப இந்த நாலு பேருடைய அருளும் நமக்கு தேவைன்னா அதற்கு ஒரே பரிகாரம் போதும், ஒரு சிம்பிளா ஒரு பரிகாரம். என்னன்னா ஈசனுக்கு சனி பிரதோஷம் மிகவும் மகிமை வாய்ந்தது, அதுபோல நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சுவாதி நட்சத்திரங்களில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை. இந்த நேரத்துல நரசிம்மரை வணங்கி விரதம் இருந்தால் நினைத்த காரியம் கைகூடும், எதிரி பயம் தீரும், தீய வினைகள் விலகும், கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும், குடும்பத்தில் சந்தோஷம் அமைதி நிலவும். இதெல்லாம் வந்து ஜோதிட சாஸ்திரம். அதனால இந்த ஈஸ்வரன், சனீஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவி வழிபடுவதற்கான காலம் பிரதோஷ காலம். அப்ப இந்த பிரதோஷ காலத்துல விரதம் இருங்க. சனிக்கிழமையில விரதம் இருந்தா மிகவும் நல்லது. சனிக்கிழமையில் வருகிற பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திர தினங்களில் சனி பகவான் விரதம் இருங்கள். அப்ப சனிக்கிழமைக்கு விரதம் இருந்தா இந்த நான்கு தெய்வங்களின் அனுக்கிரகமும் அருளையும் நாம் பெற்றுவிடலாம். 21 சனிக்கிழமை தொடர்ந்து இருக்கணும். அந்த 21 சனிக்கிழமை இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். எப்படி விரதம் இருக்கணும்? ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் காலையில எழுந்து குளிச்சுட்டு சுத்தம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சுத்தமொத்தமா உங்கள் வீட்டின் பூஜை அறையை கழுவி சுத்தம் செய்யுங்கள். பூஜை அறையில பச்சரிசி மாவால கோலம் இடுங்கள். என்ன கோலம் இடணும்? தாமரைப்பு கோலம் இடுங்கள். அந்த தாமரைப்பு கோலத்துல ஒரு பவுல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதுல பச்சை கருப்பூரத்தை கொஞ்சம் போட்டுங்க. அந்த பஞ்சதீப எண்ணெய் கொளுத்துறீங்களே, அந்த எண்ணெயில கொஞ்சம் பச்சை கருப்பூரத்தை போட்டுங்க. உங்க பர்சிலையோ அல்லது பாக்கெட்ல இந்த பச்சை கருப்பூரத்தை வச்சுங்க. ஏன்னா பணத்தை இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கிறது இந்த பச்சை கருப்பூரத்துக்கு. ஏன்னா கடன் பிரச்சனைக்காக தான் நம்ம இந்த விரதம் இருக்கிறோம், இந்த பரிகாரம் இருக்கிறோம். அதனால பச்சை கருப்பூரம் மிகவும் முக்கியம். பச்சரிசி கோலமாவோ நம்ம குடும்பத்துல நிம்மதியை கொண்டு வரும், தான தர்மம் செய்த புண்ணியத்தை கொடுக்கும். அது மாதிரி பஞ்சகவிய விளக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சாணம், பால், நெய், கோமியம், தயிர், இந்த ஐந்து பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் இருந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பஞ்சகவிய விளக்கு. இத ஒரு பித்தளை பாத்திரம் இருந்ததுன்னா அதுல ஏத்தி வைங்க, முழுசா எரிஞ்சிடும். முழுசா எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை ஒரு இதுல அடைச்சு வச்சுங்க, ஒரு டப்பாவில. அது இந்த கடன் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு. அது மாதிரி மூலிகை கலந்த கப்பு சாம்பிராணி எரிய வைங்க. நம்ம வீட்டு ஃபுல்லா அந்த சாம்பிராணி புகை பரவும் போது தீய சக்திகள், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது தீர்க்கக்கூடிய வல்லமை உடையது. அப்ப இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சாமிக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. பிரச்சனையை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை ஜபியுங்கள். அதுதான் அந்த மந்திரம். நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம். அதாவது, மை போன்று கருமை நிறம் கொண்டவனே, சூரியனின் மைந்தனே, யமதர்மனின் சகோதரனே, சாயா தேவியின் வயிற்றில் பிறந்தவனே, மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே, சனி பகவானே உன்னை போற்றுகிறேன். இதுதான் அந்த மந்திரத்துக்கான அர்த்தம். அப்ப சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொல்லி காலை முதல் மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் உறங்காமல் விரதம் இருக்க வேண்டும். அப்ப விரதம் இருக்கும் போது காலையில உணவை காகங்களுக்கு வையுங்க. ஏன்னா யமதர்மராஜன் மக்களை சந்திக்கணும்னா காக வடிவில் தான் வருவாராம். அப்ப அவருக்கு உணவு போடும் போது யமதர்மனை சந்தோஷப்படுத்தினது மாதிரி. அப்ப யமனும் சனியும் சகோதரர்கள். அப்ப காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்துல யமனும் சனியும் திருப்தி அடைவதாக ஐதீகம். அப்ப சனியின் பிடியில் சிக்கியிருப்பவர்கள் அந்த தாக்கம் குறைய இது மாதிரியான விரதம் இருக்கிறது நல்லது. அது மாதிரி ஈஸ்வரன், நரசிம்மர், அஷ்டலட்சுமி தேவிகளின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அஷ்டலட்சுமி தேவிகளின் அருள் கிடைக்கணும்னா இந்த பச்சரிசி கோலமாவு, அதாவது கோலம் போடுறது மிகவும் முக்கியம். அன்னை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது சனீஸ்வரனுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அப்படி கோயிலுக்கு போகும்போது இந்த பஞ்சதீப எண்ணெயை கொண்டு போய் விளக்கல ஊற்றி வழிபட்டு வாருங்கள். வரும்போது உங்க வாசல்ல இந்த பச்சரிசி மாவால கோலம் இட்டு இருக்க வேண்டும். அதை நீங்க கிராஸ் பண்ணி உடற போகும்போது உங்களுடைய இந்த கெட்ட சக்திகள், கந்திஷ்டிகள், போட்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து விலகும். நம்ம வாழ்க்கையில முன்னேறாததுக்கு காரணமே சில பேருடைய தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கந்திஷ்டிகள், அதெல்லாம் நம்ம வளராம தடுத்து விடும். அதனால அந்த பச்சரிசி கோலமாவை கிராஸ் பண்ணி உள்ள போங்க. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த விரதத்தை முடிங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நான்கு தெய்வத்தின் அனுக்கிரகம் இதனால உங்களுக்கு கிடைக்கும். மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, கடைசியா ஒரே ஒரு பயிற்சி ஒண்ணு சொல்றேன். இந்த பயிற்சி நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில இது கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பஞ்சதீப எண்ணெயில
ஐந்து முகம் அந்த லட்சுமி விளக்குல திரி போட்டு ஏத்தி வச்சுக்கீங்க. சாமி போட்டா எதுவுமே வேண்டாம், அந்த விளக்கு மட்டும் முன்னாடி ஏத்தி வச்சுக்கீங்க. பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க, முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடியும் அந்த கோலத்துக்கு முன்னாடியும் உட்காருங்க. நல்லா கண்ணை மூடிக்கிட்டு மூன்று முறை ஆழ்ந்த சுவாசம் செய்யுங்கள், அதாவது மூச்சை இழுத்து இழுத்து வெளியில விடுங்க. அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கணும், உங்கள் மனக்கண் முன்னாடி அந்த விளக்க கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைப்பது மாதிரியும் அதை எடுத்துக்கொண்டு போய் கடன் கொடுத்தவரிடம் கொடுப்பது மாதிரியும் அவர் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்வது போலவும் நீங்கள் அவருக்கு நன்றி கூறிவிட்டு நிம்மதி சந்தோஷத்துடன் வீடு வருவது போலவும் காட்சிகளை மனத்திரையில் பாருங்கள். அப்ப மனத்திரையில இதெல்லாம் பார்த்துட்டு கண்களை திறந்து விடுங்க. அப்ப இந்த பயிற்சியை நீங்க காலையிலும் மாலையிலும் செய்து வாருங்கள். உங்கள் உள்மனதில் உள்ள இந்த கடன் பிரச்சனை தீரும் வரை இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். அப்படி இந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் கனவுல இந்த காட்சி வரும். அப்ப அந்த கனவுல இந்த காட்சிகள் வரும்போது கண்டிப்பா அது நினைவாக மாறும். கனவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. அதிகப்படியே சொன்னோம்னா வச்சுக்க, சரி கனவு காண போய் நம்மள பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நடக்க போதுனாதான் நம்ம கனவு காணுவோம். கனவு கண்டுட்டு நினைக்கிறதுக்கும் நம்ம நினைச்சது கனவுல வர்றதும் அது மிகப்பெரிய அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால நாம நினைச்சது கனவுல வரும்போது கண்டிப்பா அந்த கனவு நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் முன் பேர் சொல்லும். Thank you.